அஸ்லாம் வலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பட்டர் சிக்கன் வறுவல். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள், சிக்கன் அரை கிலோ எடுத்துருக்கிறேன், ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். இந்த கரம் மசாலா தாங்க ட்விஸ்டான கரம் மசாலா, அதாவது தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு போடக்கூடிய கரம் மசாலா. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் இந்த 100 கிராம் பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இது கூடவே நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா கலர் மாறணும், அப்போதான் நல்லா ருசியாக இருக்கும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிட்ருக்கு. இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், வெங்காயமும் நல்லா ப்ரௌன் ஆகிட்டுருக்கு. பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் இதில் மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கிறேன் சிக்கன், அதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனை நல்லா இந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன்.
இது கூட நான் தலப்பாக்கட்டி பிரியாணி கரம் மசாலா 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலா எல்லாம் சிக்கனோட நல்லா கோட் ஆகணும். இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கிறேன். எல்லாம் கலந்து விட்டுக்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி போட்டு குக் பண்ண போகிறேன். நான் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், சிக்கனும் தண்ணி விட்டுருக்கு. நான் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணலை, கொஞ்சம் தான் தண்ணி தெளித்து விட்டேன். பாதி குக் ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் குக் பண்ணணும். ஸோ நான் மூடி வச்சு குக் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே தலப்பாக்கட்டி பிரியாணி கரம் மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், சோம்பு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஜாதிபத்திரி கொஞ்சம் எடுத்திருக்கேன், கிராம்பு 10 எடுத்திருக்கேன், பட்டை 3 துண்டு எடுத்திருக்கேன், அன்னாச்சிப்பூ 2 எடுத்திருக்கேன், பெப்பர் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், பிரியாணி இலை 2 எடுத்திருக்கேன், ஏலக்காய் 6 நம்பர் எடுத்திருக்கேன், கல்பாசி 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், கேஷ்யூ நட் 1 10 எடுத்திருக்கேன், ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி வதை 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதுதாங்க தலப்பாக்கட்டி பிரியாணிக்குள்ளே கரம் மசாலா. இந்த கரம் மசாலா வச்சு தான் இந்த பட்டர் சிக்கன் வறுவல் செஞ்சுருக்கேன். பாருங்கள், ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துருக்கேன். இதுதாங்க திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணிக்குள்ள கரம் மசாலா. நாங்கள் சிக்கன் என்னாச்சுன்னு பார்க்கலாம். நாங்கள் நல்லா சிக்கன் வந்துச்சு. இப்போ கொத்தமல்லியை தூவி கார்னிஷ் பண்ணி இறக்கிற வேண்டியதான். தலப்பாக்கட்டி பிரியாணிக்குள்ள கரம் மசாலா போட்டு செஞ்ச இந்த பட்டர் சிக்கன் வறுவல் தயிர் சாதத்துக்கு தேங்காய் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப கலக்கலாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். Thank you for watching. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.